சென்னை ஓமந்தூராரர் அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் தேசிய டெங்கு தடுப்பு தினத்தை முன்னிட்டு புகைத்தெளிப்பான் பொருத்திய வாகனங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் டெங்கு தடுப்பு தின உறுதிமொழியை ஏற்று அங்கு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கண்காட்சியை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். மேலும் டெங்கு தடுப்பு பணிகளில் பணியாற்றிய மருத்துவ பணியாளர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பிஜேபி சார்பில் கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், உலகளவில் இந்திய விளையாட்டுகளை மேம்படுத்துவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டு வீரர்களை பெரிதும் ஊக்கப்படுத்தி வருகிறார் எனவும், இதன் மூலம் நம் நாடு உலகளவில் விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை படைக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் நூல் மற்றும் பஞ்சு விலை உயர்வு காரணமாக கடை அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. கடந்த ஓராண்டு காலமாகவே நூல் பஞ்சு விலையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஜவுளி உற்பத்தி மற்றும் விற்பனை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கூறி வந்தனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பஞ்சு மற்றும் நூலை அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் சேர்க்கவும் அதிகரித்து வரும் நூல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசிடம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையம் சார்பில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த 150 கைவினை கலைஞர்களுக்கு அகர்பத்தி, மரப்பொருட்கள், ஊறுகாய் தயாரிக்கும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதுகுறித்து கேவிஐசியின் தலைவர் வினய்குமார் சக்சேனா கூறுகையில், உள்ளூர் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் 100 பெண்கள் உட்பட 150 பேருக்கு 20 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தை வடகிழக்கு மாநில இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் காதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது என குறிப்பிட்டார். யாட்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடைபெற்ற பாய்மர படகு போட்டியில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த அணிகள் 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் உட்பட 4 பதக்கங்களை வென்றுள்ளது. கடந்த மே 8 முதல் நடந்த இப்போட்டியில் பல்வேறு அணிகள் பங்கேற்றன. இதில் சீனியர் ஒலிம்பிக் போட்டி பிரிவில் இந்திய கடற்படையின் பாய்மர படகு மற்றும் விண்ட்சர்ஃபிங் அணிகள் பதக்கங்களை வென்றுள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பனிபடர்ந்த இமயமலை பகுதியில் இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். உடலை உறைய வைக்கும் கடும் பனிப்பொழிவு மிகுந்த 15,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள பாசறையில் வீரர்கள் இந்த யோகா பயிற்சியினை செய்தனர். ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கடைபிடிப்பதை முன்னிட்டு வீரர்கள் இப்பயிற்சிகளில் ஈடுபட்டனர்.